அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற தலைப்பு வந்து பயம். பயம், ஓகே, இது ஒரு நல்ல சப்ஜெக்ட். ஆக்சுவலா இன்னைக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே பயம் இருக்கு. எது எது என்ன பயம்னா, நம்ம குழந்தையோட ஃபியூச்சர் என்ன ஆகுமோ, இல்லை நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ, 10 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்க போறோமோ, இல்லை நம்மளோட வேலை பற்றி ஒரு பயம் இருக்கும், இல்லை ஒரு ஸ்டேஜ் ஏறி நம்ம பேசும் ஒரு ஸ்பீச்சாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அதை பற்றி ஒரு பயம் இருக்கும். இல்லை குழந்தைங்களை கேட்டிங்கன்னா என்ன பயம்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அதை பற்றி நினச்சி பயம் இருக்குது, இல்லை ஒரு யூனிட் டெஸ்ட் இருக்குது நாளைக்கு, அதை நினச்சி ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 60 வயசில் இருக்கிறவங்களை கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஹெல்த்தை பற்றி ஒரு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேஷன்ஷிப் பயங்கரம் நிறைய பேருக்கு இருக்கு. இன்னைக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் கேட்டிங்கன்னா எப்பவுமே சில டைம் பயமாகவே இருப்பாங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். இது டீப்பாக நம்ம போய் திங்க் பண்ணோம்னா ஏன் இந்த பயம் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே வந்து ஃப்யூச்சரில் இருக்கிறோம், அதாவது இந்த நிகழ்காலத்தில் நிறைய பேர் இருக்கிறது இல்லை பாஸ்ட்ல இருப்பாங்க. பாஸ்ட்டை பற்றி நம்ம நினைச்சோம்னா கவலை, அதாவது வரீடு அப்படின்னு சொல்லுவாங்க, எப்பவுமே கவலையாக தான் இருப்போம். நம்மளை யாருன்னா காயப்படுத்தின நபராக இருக்கலாம், நம்மளை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தா அந்த விஷயங்கள் ரிப்பீட்டடாக நம்ம நினச்சி 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 ரொம்ப ஒரு கவலை கவலையான மனநிலையே இருப்போம். இப்போ ஃப்யூச்சர் பற்றி நினச்சோம்னா ஒரு பயமாகவே இருக்கும், அதாவது 10 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மக்கிட்ட பணம் இருக்குமோ இருக்காதோ, இல்லை என்னோட ஆரோக்கியம் என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ நான் அதுதான் ஐயாவும் என்ன சொல்லுவார், எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபியூச்சரை வந்து நீங்கள் அந்த இறைவன் கிட்ட கொடுத்துருங்க, இல்லை ஸ்பிரிச்சுவலாக சொல்லணும்னா டோட்டல் மைண்ட் கிட்ட கொடுத்துருங்க, இல்லை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையும் இல்லை எதுவுமே இல்லைன்னா இந்த இயற்கை கிட்ட கொடுத்துருங்க, இல்லை அந்த ஹையர் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க கிட்ட கொடுத்துட்டு இப்போ நிகழ்காலத்தில் நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மட்டும் நம்ம யோசிச்சா போதும். இந்த நிகழ்காலத்தை நம்ம எப்படி வந்து முழுமையா வாழ்றது அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதாவது இந்த நிமிஷம் தான் நம்மளுக்கு நிரந்தரமானது, நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது நம்மளுக்கு. இன்ஃபேக்ட் என்ன, நான் எக்ஸாம்பிள் எடுத்தேன்னா எனக்கு நாளைக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு நான் வந்து இந்த உலகத்துல இருப்போனோ இல்லையோ அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷம் உண்மை நிஜமானது. ஸோ இதே நான் எப்படி ஃபுல்ஃபில்லா வாழ்றது அப்படின்றத நம்ம யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் பயம் அப்படின்னா சில பயம் வந்து ஒரு நம்மளுக்கு ஏன் அப்படின்னா, எல்லா உணர்வும் வந்து நம்மளுக்கு புறத்துக்கு யூஸ்ஃபுல் தான். இந்த பயங்குறோம் நம்மளுக்கு வந்து புறத்துல எதனா செயல் இருந்தா கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல் தான். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒரு அருமையான உதாரணம் என்னன்னா, நான் வந்து ஒரு என்னோட கார் எடுத்துட்டு ஒரு 100 ஸ்பீட்ல நான் நல்லா போறேன், திடீர்னு யாரோ ஒருத்தர் நடுவில் வண்டி குறுக்கால வந்துடுறாங்க. ஒரு 100 ஸ்பீட்ல நான் போகும்போது அந்த டைம்ல என்ன அறியாம பயம் வந்து அந்த உணர்வு வந்து நான் பிரேக் அடிச்சு வண்டியை திருப்பி அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து நான் என்னையும் காப்பாத்திக்கிறேன் அவரையும் காப்பாத்துறேன். ஸோ அந்த பயம் அங்க தேவைப்படுது. ஸோ இது நல்ல பயம் தான். ஸோ எல்லா பயமும் வந்து ஒரு ஒரு எனர்ஜியா தான் அதாவது எல்லா உணர்வும் வந்து ஒரு எனர்ஜியா தான் வெளிப்படுது, அது புறத்துக்கு தேவைதான். இது வந்து இயற்கையா வர்றது தான். எப்போ அந்த பயத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ண போறீங்களோ அப்போதான் அது வந்து அதிகமாக ஆக போகுது. இந்த நீண்ட அந்த நாள்லாம் இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து நம்ம கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுது, அது 4 வயசு வரைக்கும் அது எல்லா உணர்வும் ஏத்துக்கும். ஒரு 5 வயசு வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாமோ இல்லை எங்கேயோ ஒரு சூழ்நிலையில பயம் வந்து ஃபேஸ் பண்ணுது. அப்போ வந்து நம்ம கிட்ட சொல்லுது, நான் இந்த விஷயம் பண்ணும்போது, அதாவது நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, நம்ம கிட்ட வந்து சொல்லுது, பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுது. அப்போ நம்ம என்ன பண்றோம், பயப்படாத தைரியமா இரு, தைரியம். அப்போ என்ன பண்ணுது அந்த குழந்தை, அந்த அறிவை யூஸ் பண்ணி ஓ பயம் வர்றது தப்பு அப்படின்னு கண்ட்ரோல் பண்ண போகுது. எப்பவுமே ஒரு அந்த அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணும் போது என்ன ஆகும்னா அதிகமாயிடும்.
ஏன்னா இது இயற்கையா வர்ற ஒரு விஷயம், ஒரு உணர்வு. அந்த பயம் ஏன் வந்துச்சுன்னா, நாளைக்கு அந்த குழந்தை எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போது அந்த பயத்தை வந்து அவங்க படிப்புல செயல்படுத்தலாம். ஸோ பெரும்பாலும் நபர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சொன்ன ஒன்று நம்ம வார்த்தையை தான் எங்க மாற்றணும். பெரும்பாலும் நம்ம சொன்ன ஒன்று அந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்லணும்னா, கண்டிப்பா இந்த பயம் வர்றது. நானும் எக்ஸாம் எழுத போகும்போது, ஏன்னா நம்மளும் ஃபேஸ் பண்ணியிருப்போம், எக்ஸாம் எழுதும் போகும்போது ஒரு நாள் முன்ன எனக்கும் பயம் வரும்பா, அது இயற்கையானது அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை வந்து உள்ள போராடாது, அதாவது அகத்துல போராடாது. ஓகே, இந்த பயம் எல்லாம் ஓகே, புறத்துக்கான செயலுக்கு வர்ற பயம் வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி வெளியே நம்மளை வந்து தற்காத்து, அதாவது காப்பாற்றிக்கிறதுக்காக அது அந்த பயம் வர்றது வந்து நல்லது. ஓகே, தேவையில்லாத காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பயம் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அது ஏன் வருதுன்னா, நம்ம எப்பவுமே திங்க் பண்ணிட்டே இருப்போம். இல்லை வந்து சில பேருக்கு இயற்கையோ பயம் இருக்கும் நிறைய, அதை வந்து நீங்க ஓகே அது இயற்கையா வருது அப்படின்னு நீங்க ஏத்துக்கும் போதோ, இல்லை அது தானா தான் வருது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க ஏத்துக்கும் போது, அது வந்து நாளடைவில் ரொம்ப கம்மியாயிடும். ஏன்னா நான் எனக்கு இருந்தது அந்த அதிகமான ஒரு பயம், என்ன ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம், எனக்கு வந்து பயம்னா பயம் அவ்வளோ ஒரு பயம் இருக்கும், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு பயம் இருக்கும். அதை நான் வந்து ஏத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட், ஓகே இருக்கு. எப்போ நான் போராட ஆரம்பிச்சேனோ அதோட இந்த பயம் இருக்கக்கூடாது, நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா வச்சுக்கணும், என்ன என் மனசை வந்து எப்பவுமே நல்லா வச்சிருக்கணும் அப்படின்னு நான் போராடும் போது அந்த பயம் வந்து இன்னும் அதிகமாச்சு. எப்போ நான் வந்து அதை ஏத்துக்கிட்டேனோ, அது கொஞ்ச நாள் நாளடைவில் அது முழுசா இல்லாமலாம் போகாது, ஏன்னா சூழ்நிலை தகுந்த மாதிரி பயம் வரும், கண்டிப்பா வரும், ஆனா அதோட அளவுகோல் வந்து கம்மி ஆயிடுச்சு. அதுதான் நான் சொல்லுவேன். இன்னொன்னு, இந்த பயம் வந்து உங்களோட சூழ்நிலை தகுந்த மாதிரி, நீங்க சந்திக்கிற நபருக்கு தகுந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க வந்து ஒரு ஒரு தனியா நீங்க ஒரு காட்டுல மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார் அன் எக்ஸாம்பிள், அந்த பயம்தான் உங்களை வந்து அங்கிருந்து கொண்டு வரும். அந்த இடத்துல போய் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு மிருகத்துக்கிட்ட நம்ம மாட்டிக்கிற சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த பயம் ஏன் வந்துச்சுன்னா, அங்கிருந்து எப்படியாவது அது ஒரு ஆற்றலாக தான் வெளிப்படுது. இந்த பயம்ன்றது எல்லா உணர்வும் வந்து வெளியே புறத்தை ஹேண்டில் பண்றதுக்காக தான் வருது. அதை வந்து நீங்க வந்து எப்படி, அதாவது மெயினா வந்து நம்ம இந்த பயம் ஏன் நிறைய இருக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில், எல்லாருக்கும் நிறைய பயம் ஏன்னா, நம்ம வந்து அடுத்த 5 வருஷத்துல என்ன பண்ண போறோம், இன்னும் 3 வருஷத்துல 10 வருஷத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர்லயே வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஒரு காலேஜ்ல இருந்திருந்தேன்னா, நான் வந்து ஒரு ஜாபுக்கு போய் பெரிய லெவல்ல வரணும் அப்படி ஒரு திங்கிங் இருக்கும். ஸோ அந்த காலேஜ் நாட்களை விட்டுருவோம், அப்போ ஒரு பிளேஸ்மெண்ட் வரணும், நம்ம வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும்னு. சரி, வேலைக்கு வந்து சம்பாதிக்க உடனே ஓகே நெக்ஸ்ட் கல்யாணம் பண்ணும், வீட்டுக்கு இவ்வளோ சேர்க்கணும், அது பண்ணும் இது பண்ணும், இந்த மாதிரி ஃபியூச்சர்லேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த ப்ரெசண்ட்டை விட்டோம், அந்த ப்ரெசண்ட்டை விட்டதுனால எப்பவுமே நம்ம பயத்துல தான் இருக்கோம். அதுக்காக நீங்க ப்ரெசண்ட்லேயே இருக்கணும்னு நான் சொல்ல வரல. நம்ம ஃபியூச்சர் நிறைய திங்க் பண்ண திங்க் பண்ண திங்க் பண்ண இந்த ப்ரெசண்ட்ன்ற இனிமையான விஷயத்தை விட்டுட்டு இருக்கோம். இது வந்து குழந்தைங்களுக்கிட்டையும் நம்ம இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். நீ வந்து நல்லா படிக்கணும், அப்போதான் நீ பெரிய ஆளா வருவே, நல்லா பெரிய லெவல்ல போ, அதெல்லாம் சொல்லுங்க, தப்பு இல்லை. பட் அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பயமா இருக்கக்கூடாது ஃபியூச்சரை பத்தி நினைச்சு. நீ குழந்தை பத்தி நினைக்கிறது எல்லாமே ஓகே, குழந்தை பத்தி நினைக்கிறது, ஒரு ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு ஒரு பயம் வருது, அதெல்லாம் ஓகே. பட் அதுக்கான அந்த பயம் வருதுன்னா, அதுக்கான புறத்தில் நான் என்ன செய்யணும் அதை மட்டும் பார்த்துங்க. எல்லா உணர்வும் வந்து வந்து நல்லதுதான், ஆனா சில பேருக்கு வந்து அதுதான் சொல்றேன், காலையில இருந்து நைட் வரைக்கும் பயம் இருக்கும். எனக்கு இருந்தது, அதாவது எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு இருந்தது. அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன்னா, அதை வந்து நான் முழுசா ஏத்துக்கிட்டேன். ஆமா, எனக்கு பயம் இருக்கு. என்ன, நான் வந்து ஒரு ஒரு தனியா என்னை விட்டாங்கன்னா வீட்டுல நான் ரொம்ப பயப்படுவேன், யாருமே இல்லைனா. ஏன்னா சின்ன வயசுல அந்த மாதிரி ஒரு பயமுறுத்தி விட்டாங்க வீட்டுல. ஸோ அது
எப்பவுமே எனக்கு பயம் வந்துச்சு, ஐயோ பயம் வந்துச்சு, இது எப்படியாவது போகணுமே அப்படின்னு நான் போராட ஆரம்பிச்சேன். என்னோட அறிவு வச்சு அதை எப்படியாவது வெளித்தள்ளணும்னு நான் சந்தோஷமா இருக்கணும், இல்லை வேற மற்ற உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் போராட ஆரம்பிச்சேன். இது கண்டிப்பா நடக்காது. அது இயற்கையா சூழ்நிலை தகுந்த மாதிரி, மனிதர் தகுந்த மாதிரி கண்டிப்பா தானா வரும். அதுல நீங்க கையை வைக்கவே முடியாது, சரிங்களா? ஆனா இப்ப வந்து ஃபார் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு வந்து ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஆன ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி என்னோட நம்பர் கிடைச்சு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கால் பண்ணாங்க. அவ்வளவுதான், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்கன்னாங்க. நாங்க போறதுக்குள்ள தெரியலீங்களா, நம்மளோட மனசு எல்லாமே சொல்லிடும், அவருக்கு இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும். அதாவது ஐசியூல போட்டிருப்பாங்க, நம்ம போய் பார்க்கணும் அப்படி இப்படின்னு எல்லா மாதிரி விஷயங்களும் அது மனசு அள்ளி கொடுத்துரும், சரிங்களா? ஏன்னா ஆனா அங்க போய் நீங்க அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு போன உடனே பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன காயமா தான் இருந்தது, ஒரு சின்ன கையில ஒரு சின்ன பிளாஸ்டர் தான் போட்டிருந்தாங்க, காலில் ஒரு சின்ன அடி, அவ்வளவுதான். ஆனா நான் இங்க இருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ளே நம்ம மனசு எல்லாமே காட்டும், எல்லா விஷயத்தையும் காட்டிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம மனசோ கிட்ட வந்து போராட கூடாது, ஏன் இதெல்லாம் என்கிட்ட காட்டுற அப்படின்னு சொல்லி. அதுதான் ஐயா வந்து தாட் அண்ட் திங்கிங்னு சொல்றாரு. பட் நான் இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு ஃபியர் ஏன் எடுத்தோம்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பயம் இருக்க வேண்டியதான், ஆனா எப்பவுமே பயம் தேவையில்லைன்றதுதான் உண்மையான தரிசனம். நம்மளுக்கு வந்து ஒரு ஆரோக்கிய சம்பந்தமான ஒரு பயம் இருந்ததுன்னா, அதுக்கான புறத்துல நான் என்ன எக்ஸசைஸ் பண்ணலாமோ, இல்ல மற்ற விஷயங்கள் செய்யலாமோ, அதுக்கான செயல்ல நான் எப்படி நான் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் அப்படி நீங்க பாருங்க. இல்ல ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பயம் வருதுன்னா, அங்க நான் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும், புறத்துல நான் அவங்களுக்காக என்ன செய்ய முடியும், அதை பாருங்க. இந்த பயம் வந்து வெளியே வெளிக்கா வெளியே சூழ்நிலைக்காக தான் வருது. சரி, உங்க குழந்தையோட ஃபியூச்சரை பத்தி நினைச்சு பயம் வருதுன்னா, அந்த ஃபியூச்சருக்கு நம்ம என்ன பண்ண, இப்ப என்ன பண்ணியும், ப்ரெசென்ட்ல நான் என்ன பண்ண முடியும், அதை மட்டும் நீங்க அவங்களுக்கு அதை புரியுங்க. இன்னொன்னு அதான் சொல்றேன், நம்ம சின்ன வயசுல அவங்களுக்கு சொல்ற சில விஷயங்கள் அவங்க ஃபியூச்சரையே பாதிக்கிற ஒரு, இது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம், டிப்ரெஷனுக்கு கொண்டு போய் விட்டுருது. பயப்படாத அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம சொல்றதுனால அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அது உள்ள போராட ஆரம்பிச்சிடறாங்க. ஓ, பயம் வர்றது தவறு, அது வரக்கூடாது அப்படின்னு நம்ம இயற்கையா வர ஒரு விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவங்க கிட்ட சொல்றோம் அது வரக்கூடாது அப்படின்னு, அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ ஓகே இதை கண்ட்ரோல் பண்ணோம், இது வரக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து ஒரு 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 குறிப்பிட்ட ஏஜ்லேருந்தே அதை பயம் வரக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து உள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இது அதனாலதான் பெரிய நிறைய குழந்தைங்க வந்து மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போயிடுறாங்க, சரிங்களா? இதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம். நம்ம அதை தாண்டி நிறைய பயம் வச்சிருக்கு இந்த இந்த சமுதாயம் நம்மளுக்கு. பக்தியில பயம் வச்சிருக்காங்க, எல்லாமே இருக்கு. கண்டிப்பா சொசைட்டில ஒரு பயம் வச்சிருக்காங்க. சரி, நாளைக்கு நான் வந்து ஒரு ஸ்டேஜ் ஐயா, ஒரு ஐயா கிட்ட வந்த ஒரு நபர், அதுதான் நாளைக்கு நான் வந்து ஒரு ஸ்டேஜ் ஏறி பேச போறேன். அப்போ எனக்கு ஒரு ப்ரொஃபஸர், அப்போ எனக்கு ஒரு பயம் வருது அப்படின்னா, கண்டிப்பா அது வர்றது நல்லது, அது வந்து தானா தான் வருது. அந்த ஸ்டேஜ் ஏறி ஏறுறப்பே அவருக்கு அந்த பயம் வருது. ஏன் வருதுன்னா, அங்க கரெக்டா பேசணும், அவங்களுக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பயம் வருது. அவர் பயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணாம அந்த புறத்துல அவர் கொடுக்குற மெசேஜ் கான்சன்ட்ரேட் பண்ணார்னா, கண்டிப்பா அது நாளில் என்ன ஆகும்னா, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம விட்டோம்னா, அது தானா அங்க இன்னும் ஈஸியா அந்த அந்த ஃப்ளோ தானா போகும். பெரும்பாலும் நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேஜ் ஏறின உடனே பயம் வந்த உடனே அவங்களுக்கு வந்து வார்த்தையே வராது, இங்க உள்ள ஃபோக்கஸ் பண்ணணும், ஐயோ எனக்கு பயம் வந்துடுச்சு அப்படின்னு. ஏன்னா உள்ள ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ எனக்கு பயம் வந்துச்சு, இது வரக்கூடாது, இல்லை நான் இங்க ஸ்பீச் கொடுக்க வந்து இந்த இடத்துல போய் பயம் வந்துடுச்சு எனக்கு அப்படின்னு உள்ள ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு வாங்க.
ஆனா அது நம்ம கண்ட்ரோல் இல்லை, அது இயற்கையா அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி வருது, இடத்துக்கு தகுந்த மாதிரி வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். இது சார்ந்து எதனா கேள்வி இருந்தா கண்டிப்பா கேளுங்க. சரிங்களா, நன்றி. உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களை அன்மியூட் பண்ணுறேன். யாருக்கு எதுவும் கேள்வி இல்லைங்களா? இன்னும் டைம் இருக்கு, இங்கே தாராளமாக கேட்கலாம். அட்ரஸ் பண்ணுங்க இல்ல மெசேஜ் கூட போடுங்க குரூப் சாட்ல, கண்டிப்பா நான் பதில் அளிக்கிறேன். ஆ சிந்திச்சா மேடம், சொல்லுங்க மேடம். மேம் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. எனக்கு வந்து மற்ற சிச்சுவேஷன்ஸை விட எனக்கு பீப்புளை ஹேண்டில் பண்ணுறதுல தான் பயம் இருக்கு. லைக் யாராவது கத்துனாங்கன்னா உடனே எனக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கே அந்த பயம்னு சொல்லலாம், பதட்டமா ஆயிடுற அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ எனக்கு அதை நிஜத்துல சொல்ல போனால் பேய் அந்த மாதிரிலாம் கூட பயம் கிடையாது, ஆனால் மனுஷங்களை நினைச்சா தான் பயம் ஓகே ஜாஸ்தி. ஓகே, ஒரே உதாரணம் சொல்லுமா மேடம் உங்களுக்கு எப்படி அது? அதாவது நீங்க யாருன்னா வந்து கோவப்பட்டு உங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு பயம் வருது கண்டிப்பா இல்லைங்களா? சத்தமா கத்துனாங்க அப்படின்னாலே எனக்கு நான் ஆட்டோமேட்டிக்கா வாயடைச்சிடுறேன். எனக்கு அதுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்றது, பேசுறதுனே திருப்பி பேசுறதுனே தெரியல. கண்டிப்பா அந்த இடத்துல இப்ப வந்து என்னன்னா அந்த இடத்துல பயம் வர்றது இயற்கை தான். என்னையே கேட்டீங்களா கூட எனக்கும் அந்த பயம் வரும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா உள்ள ஃபோக்கஸ் பண்ணாம ஒரு பயம் வந்துடுச்சு அது உங்க கண்ட்ரோல் மீறி வர்றது அந்த இடத்துல. சோ நீங்க என்ன பண்ணணும்னா வெளியே அவங்க கிட்ட என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு ஐயோ அவர் கத்துனாரு எனக்கு இப்ப பயம் வந்துடுச்சு, இதுதான் பெரும்பாலும் நம்ம பண்றது மிகப்பெரிய ஒரு தவறு. இயற்கையா வந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க கூப்பிடல அந்த இடத்துல பயம் வா அப்படின்னு, கரெக்டா இல்லைங்களா? சோ தானா அந்த இடத்துல வருது. ஸோ தானா வந்தது நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அந்த இடத்துல அவருக்கு நான் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணும், எனக்கும் வரும். இப்போ வந்து ஒருத்தர் கோபமான ஒரு நபர் வந்து என்கிட்ட பேசும்போது கண்டிப்பா பயம் வரும். வரும்போது நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுன்றதான் பார்க்கணும் தவிர ஐயோ பயம் வந்துடுச்சே. சந்தோஷம் வரும்போது நம்ம வந்து ஏத்துக்கிறோம், இல்ல அதனால அது அதுக்கு வர்றதும் தெரியறதில்ல போறதும் தெரியறதில்லை. ஓகே, எனக்கு ரியாக்ட் பண்ண தெரியலன்னு சொல்றேன். அந்த பயத்துல நான் வந்து ஆ டோட்டலா டவுன் ஆயிடுது, எனக்கு ரியாக்ட் பண்ண தெரியல. நான் ஓகே, வந்து நீங்க சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க சொல்லுங்க மேடம், சாரி. இல்ல இல்ல அதான் லிட்டரலா வந்து என்னோட சைட்ல உள்ள பாயிண்ட்ஸ் என்னால திருப்பி எடுத்து வைக்கிறதுக்கு கூட எனக்கு வர மாட்டேங்குது. ஓகே எல்லாம் ஓகே அப்புறம் லேட்டரா தான், ஓ அந்த டைம்ல அதை சொல்லிருக்கலாம், இது சொல்லிருக்கலாம் மாதிரி வருது. கண்டிப்பா ஒரு ஒரு டம் பர்சன் மாதிரி, ஒரு முட்டாள் மாதிரி நிக்கிறேன் அந்த இடத்துல யாராவது ஒருத்தங்க இது பண்ணாங்கன்னா. ஓகே ஓகே. அந்த அதாவது என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த அந்த இடத்துல அதுதான் அந்த பயம் வர்றதுனால நீங்க வந்து பேச முடியல அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா ஆமா நீங்க வந்து அதான் நான் சொல்றேன் அந்த பயத்து சைடு நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களோட ஓகே பேச்சில் நான் என்ன பேசணும் அவங்க கிட்ட அப்படின்னு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. பயம் உங்களை மீறி வந்த ஒரு விஷயம் அந்த இடத்துல, அந்த சூழ்நிலைக்காக வந்தது. அந்த ஒரு பர்சன் கத்துறாருன்னா கண்டிப்பா அந்த இடத்துல பயம் வரும், வராமலாம் இருக்காது. ஆனா அங்க நீங்க என்ன ரியாக்ட் பண்ணணும், நீங்க என்ன பேசணும்
அப்படின்றதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஓகே எனக்கு பயம் வர்றது, ஓகே இது இயற்கை, இது இது ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணீங்க சரிங்களா, அப்போதான் உங்களால வந்து அங்க எடுத்து பேச முடியும். நீங்க என்ன பண்றீங்க, அந்த பயம் வந்தவொடனே நீங்க பயத்துல போக்கஸ் பண்ண உடனே என்ன ஆகிடும்னா, நீங்க கண்டிப்பா என்ன பேசணும் வர்றோம்னு நினைக்கிறீங்களோ அது பேச முடியாதாங்க. அந்த இடத்த ஓகே. விட்டு எப்படி விலகி போயிடலாம், இவன் இந்த மாதிரி நபர்கிட்ட என்ன வச்சு கூடாது அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. ஆமா ஆமா. சோ அது 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 வந்து பயம் வந்து வந்தது வந்து தானே தான் வந்துச்சு. அங்க நீங்க வந்து என்ன அவங்க கிட்ட நான் என்ன சொல்ல முடியும், என்ன பேச முடியும் அப்படின்றது உங்க உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன பேசணுமோ அதை பாருங்க. ஓகே பயத்து மேல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதுதான் ஓகே. சொல்றேன், எல்லா எல்லா உணர்வும் வந்து ஒரு எனர்ஜியா தான் வருது, புறத்து ஹேண்டில் பண்றதுக்காக தான் வருது. நம்ம அறிவு கொண்டு ஓ இந்த உணர்வு சரியில்லை அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ஃபோக்கஸ் பண்ணும் போது தான் அது வந்து அந்த அந்த பயம் வந்து நீடிக்குது. அது வந்து நம்மளால செயல்பட முடியாம போயிடுது. அந்த இடத்துல இப்ப பாருங்க, நீங்க சொல்றீங்க நான் பேசணும்னு நினைச்சேன் பேச முடியாம, அப்புறமா யோசிக்கிறேன் ஐயோ நான் இது பேசிருக்கலாமே அப்படின்னு. நீங்க அந்த இடத்துல நான் என்ன பேசணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, ஓகே பயம் வர்றது இயற்கையா தான் அப்படின்னு நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே பயம் வர்றது வந்து நீங்க பயத்தை வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து புறத்துல ஓகே வந்துடுச்சு, ஓகே இது நம்ம நம்ம கண்ட்ரோல் இல்லை, நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணி பேசணுமோ அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்க ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹேண்டில் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்றதுக்காக தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி பண்ணி பாருங்க, உங்களால வந்து ஈஸியா பேச முடியும் புறத்துல. ஓகே சரிங்களா? ஓகே. தேங்க் யூ. சரிங்க, தேங்க்யூ மேடம். ஹேமா மேடம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஹவு டு கம் அவுட் ஆஃப் ஃபியர் இன் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் கேட்டிருக்காங்க. ஓகே கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்னா அவங்க எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க எனக்கு தெரியல. ஓகே எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன், மேபி அவங்க சாட்ல போட்டிருக்காங்களா சார்? அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் ஒன்று போட்டிருக்காங்க, அப்புறம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஒன்று போட்டிருக்காங்க. ஓகே ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் சொல்ல முடியுமா மேடம் உங்களால? லைக் முடிஞ்சா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் அதுக்கு தாழ்ந்த அதுக்கு சார்ந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு புரியும். ஓகே எனக்கு நான் சொல்றேன், ஒரு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்னா நீங்க எது எது மாதிரி சொல்றீங்கன்னு தெரியல. ஒரு ஆபீஸ் சார்ந்ததா, இல்ல ஹெல்த் சார்ந்ததா, இல்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம இருக்கும் போதா, எது எது சார்ந்து நீங்க சொல்றீங்க எனக்கு தெரியல. பட் ஒரு 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 சூழ்நிலை நம்மளுக்கு வந்து பயமா இருக்குன்னா, அதாவது புறத்துல நான் சொல்றேன், கண்டிப்பா அது மனசு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண தான் செய்யும், பயம்ன்றது வந்து காட்ட தான் செய்யும். அது வந்து எல்லாமே அதுதான் சொல்றேன், எல்லாமே ஒரு எனர்ஜி தான். நம்ம தான் என்ன பண்றோம், அது வந்து இது சரியில்லை அது சரியில்லை, மனசுல எப்பவுமே சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனாலதான் இந்த இந்த மற்ற உணர்வுகள் வரும்போது நம்ம வந்து அதை வெளியே தள்ளணும், அதை வந்து நான் சரிப்படுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்றோம். கண்டிப்பா நம்ம சரி பண்ண முடியாது. நீங்க புறத்துல வந்தவன் நல்லது கெட்டது பாருங்க, ஆனா அகத்துல வந்து எதுவுமே நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, அது வந்து நல்லாதான் இயங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு புறத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் இயங்குது. அதாவது ஒரு 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 பஸ் ஏற போறீங்க, ரன்னிங் பஸ் கொஞ்சம் லைட்டா ஸ்லிப் ஆனா ஒரு பயம் வருது, அது நீங்க கூப்பிடல தானா வருது. ஏன் வந்துச்சு, எங்க தவந்து தவறி வீழ்ந்துட்டா பயங்கரமான அடிபடுமோ அப்படின்ற ஒரு இதுக்கு அந்த அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்றதுக்காக தான் அந்த பயம் வருது சரிங்களா. சில பேருக்கு ஒரு நிறைய பேர் கூட்டத்தை பார்த்த உடனே ஒரு பயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா சரிங்களா. அந்த சுச்சுவேஷன் அந்த சூழ்நிலை பார்த்து அந்த சூழ்நிலைக்காக தான் அந்த பயம் அப்படி ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ட் ஆகுது. சில பேருக்கு வந்து என்னன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே பயம் இருக்கும், எதனா எதனா சொல்லிடுவாங்களோ, டாக்டர் என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. ஸோ அவங்க அவங்க நல்லது சொன்னா பாசிட்டிவ் நம்ம எடுத்துட்டு வந்துருவோம். நான் பார்த்திருக்கேன் ஒரு 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 இடத்துல ஒரு ஒரு லேடி, இப்பெல்லாம் அந்த அப்பெல்லாம் யாருக்கிட்டையும் டைரக்டா சொல்ல மாட்டாங்க டாக்டர்ஸ் இந்த மாதிரி ஆயிருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி, இந்த இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருக்கு, அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ, பிபி இருக்கு, சுகர் இருக்குன்னு அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்றாங்க. அது சொல்லும் போது அவங்க வந்து அந்த அந்த பயம் வருது. பயம் வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்க, தலை சுத்தி கூட விழுந்துறாங்க அந்த பயத்திலே. அவங்க வந்து ஐயோ பயம் வந்துச்சே இதனால, எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த அந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா கண்ட்ரோல் பண்ணாதீங்க, அதை வந்து
ஏத்துங்க அப்படியே. ஓகே, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பயம் வரும். சில பேர் வந்து இந்த டெத் இடத்துக்கு போன உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வரும், ஏன்னா அங்க அங்க அப்படி கதறி கதறி அழுவாங்க. அந்த சூழ்நிலை அந்த மாதிரி. சில பேருக்கு மரண பயம் இருக்கும், நம்ம நம்மளுக்கு வந்து இறந்துட்டா என்ன ஆயிடும் அப்படின்னு. கண்டிப்பா எல்லாரும் பிறந்தா கண்டிப்பா இறந்துதான் ஆகணும், பட் இருக்கிற வாழ்க்கையை வந்து நல்ல சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போங்க. ஏன்னா இந்த அதான் சொல்றேன், இந்த நிமிஷம்தான் நம்மளுக்கு இருக்கு, நம்ம கையில இருக்கு. அடுத்து 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னு தெரியல எனக்கு, என்ன ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அது வந்து இறைவன்கிட்ட நம்ம கொடுத்துருவோம். இந்த இந்த இப்போ நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. இன்னொன்னு, வாய்ஸ் இஸ் நாட் கிளியரா சார், கிளியர் இல்லையா வாய்ஸ்? வாய்ஸ் கிளியராக இருக்கு. ஆமாங்களா, யாரோ அவங்களுக்கு மெசேஜ் மேபி போட்டிருக்காங்க. நெட்ஒர்க் இதாக இருக்கலாம். ஆ, அதனால நீங்க வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் போனீங்கன்னா பயம் வர்றது சகஜம். அது வந்து ஏன் எனக்கு போய் எனக்கெல்லாம் ஏன் பயம் வரணும் அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. நீங்க வந்து மெயினா கம்பேர் பண்ணிக்காதீங்க இன்னொருத்தரோட. சில பேருக்கு வந்து பயம் இருக்காது கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் பார்க்கும்போது, சில பேருக்கு அந்த சுச்சுவேஷன் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பயம் வரும். அதனால கம்பேர் பண்ணிக்காதீங்க. பெரும்பாலும் பெரிய பெரிய பிரச்சனைனா நம்மளை வந்து இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்க்கறது. நான் என்ன சொல்லுவேன்னா, சக்ஸஸே வந்து நம்ம வந்து இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நம்மளோட சக்ஸஸ் நம்ம தான் மெஷர் பண்ண முடியும். அதை வந்து இன்னொருத்தரோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கறது மிகப்பெரிய ஒரு தவறு. சரிங்களா, என்னோட பதில் உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு உங்களோட சூழ்நிலை சொன்னீங்கன்னா அதுக்காக நான் இதெல்லாம் மேபி ஹெல்ப் பண்ண முடியும். சரிங்க சார், அடுத்து போயிடலாம். சுப்பிரமணியன் சார் ஆன்ரைஸ் பண்ணியிருந்தீங்க சார், நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கள். சார் உங்க வாய்ஸ் கிளியரா இல்லை. வாய்ஸ் இல்ல சார், உங்க வாய்ஸ் சுத்தமா கிளியரா இல்ல. நிகழ்ச்சி வந்து அதிகமா மன ஓட்டம் அதிகமா போகுதுல, இல்ல இல்ல ஒரு சார், பர்டிகுலர் நிகழ்ச்சி வந்து சார் உங்களோட வாய்ஸ் சுத்தமாக கிளியர் இல்லை. நீங்கள் ஒரு கொஞ்சம் நல்ல நெட்வொர்க் இருக்கிற இடத்துல உட்காந்தீங்கன்னா கரெக்டாக வாய்ஸ் கிளியராக வரும். ரேமன், உங்களுக்கும் அதே பிரச்சனை தானே? வாய்ஸ் கிளியராக அவர் இல்லைங்க. லீவ் ஆயிட்டாரு என்னன்னு தெரியல. லீவ் ஆகிட்டாருங்க. ஆமாங்களா, ஓகே. அவர் வர வரைக்கும் நம்ம வேற கொஸ்டின்ஸ் வச்சு பார்ப்போம். ஆ, வேறு யாருக்குனா எதனா கேள்வி இருக்குங்களா? அதாவது இந்த இந்த பயத்தை வச்சுதான் நம்ம வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்றது, ஒரு பயத்தை வச்சுதான் நம்ம நம்மள வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் இருக்கு. சில பேர் நம்மள வந்து பயமுறுத்தியே அவங்க காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. சரிங்களா, அதை நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்ல முடியுமான்னு தெரியல. அதாவது இந்த சொசைட்டியே நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அதாவது நம்மளுக்கு ஒரு பயத்து, நீங்க உங்களுக்கு ஒரு மனிதரை வந்து நீங்க வந்து ஒரு மனிதரை யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது யூஸ் பண்ணிக்கலாம்னா நீங்க பயமுறுத்தினா போதும். சரிங்களா, ஆனா அந்த பயம் ஏன் அப்படின்னு நீங்க யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். அது ஏன் வருது, எதுக்காக வருது அப்படின்னா, சூழ்நிலை, புற சூழ்நிலை ஹேண்டில் பண்றதுக்காக தான் வருது. இல்லை நீங்க எப்பவுமே ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா பயம் வரும். நீங்க வந்து எப்பவுமே இந்த நிகழ்காலத்துல இல்லாம அது என்னோட இதாகிடணும், என் பசங்களுக்கு என்ன ஆகும், என் வயசுக்கு அப்பா அம்மாக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எதுனா யோசிச்சுட்டே இருக்கும்போது கண்டிப்பா பயம் இருக்கும். ஒரு 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 முடிவு எடுத்துடணும். ஓகே, நான் இன்னைக்கு நான் இது எதனா பண்றேன் அதுக்காக. ஓகே, நீங்க நீங்க ஃபியூச்சருக்காக நீங்க பண்றது ஓகே, நான் தப்புன்னு சொல்ல.
நீங்க எல்லாமே பிளான் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனா ஃபியூச்சரை பத்தியே நினைச்சு இந்த கணத்தை விட்டுறாதீங்க தான் நான் சொல்ல வரேன். இந்த கணம் அற்புதமானது, அதை வாழுங்க சரிங்களா. சார் ஐ சார் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஹலோ ஆ சொல்லுங்க சார். சார் நமஸ்கார். சார் நான் திருமலை சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். சார் எனக்கு இந்த சில டைம் வந்து எனக்கு I am 66 ஏதாவது புக்ஸ் பெருமாள் புக்ஸ் ஏதாவது நம்ம படிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுங்க கான்சன்ட்ரேஷனாக, அப்போ அந்த இல்லை சின்ன டவுட் இருக்கு அந்த இடத்துல எனக்கு ஏதாவது திங்ஸ் இருந்தால் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் அந்த திங்ஸை பார்க்கறது என்னுடைய 100% கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த புக்கில் புக்கில் அதில் ஏதோ ஒரு 20% அங்கே புறமா இருக்குது, கொஞ்சம் டைவெர்ட் ஆகுது. பட் அதே அந்த இதுல இருந்து என்னாடி வர முடியல. அதாவது அந்த புக்கு படிக்கும் போது உங்களுக்கு வந்து புறத்துல ஏதாவது திங்ஸ் பார்க்கும்போது அதுல டைவர்ட் ஆயிடுறீங்க. ஆமா, நம்ம ஒரு கான்சன்ட்ரேஷனா ஒரு ஒரு புக்கு படிக்கிறோம்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்லோகமோ ஏதாவது பெருமாள் இது படிக்கும்போது அங்க ஒரு ஒரு திங்ஸ் ஒன்று இருந்ததுன்னு வச்சுங்களேன், செல்போனே அங்க இருந்தது, அது ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு அந்த செல்போன் மேல என்னுடைய ஆர்வம் போயிடுது, அந்த இது போயிடுதே தவிர்த்து எனக்கு அது போகுதுன்னு தெரியுது. எனக்கு இட்ஸ் ராங் சொல்லி தெரியுது, பட் அதை நீங்க லீவ் தட்னா நீங்க விட்டுருங்க சார் கூட. அது என்னுடைய திங்கிங்ல இருந்து வருதா அல்லது என்னுடைய தாட்ஸ்ல இருந்து வருதாங்கிறது ஐ ஹேட் எ டவுட். ஓகே, நீங்க அங்க ஒரு ஒரு முடிவு பண்ணிடுங்க, ஒரு டிசிஷன் எடுத்துங்க. இந்த டிசிஷன் மேக்கிங்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஆமா, நீங்க வந்து ஒரு முடிவு பண்ணிடுங்க, இந்த 1 hour நான் வந்து பெருமாளோட புக்கு தான் படிக்க போறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுங்க சரிங்களா. இந்த 1 hour இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க டிசிஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு உங்க மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க போனே இருந்தாலும் நீங்க பெரும்பாலும் அது வந்து எடுக்க போக மாட்டீங்க. நீங்க வந்து முடிவு பண்ணிடணும், ஃப்ளக்சுவேட் ஆகிடே இருக்கக்கூடாது. ஓகே நான் வந்து இந்த 10 நிமிஷம் இந்த புக்கு படிப்பேன், போனை பார்த்த உடனே போனுக்கு போயிடுவேன் அப்படின்னு சில டைம் ஆட்டோமேட்டிக்கா போனாலும் போகும் சரிங்களா. ஆனா நீங்க ஒரு முடிவு பண்ணிடணும். இல்ல போன் மட்டும் இல்ல சார், சப்போஸ் அங்க ஒரு ஒரு திங்ஸ் வெசல் இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஒரு போனே விடுங்க, போன் எடுத்து நான் பேசல, அதெல்லாம் விடுங்க, அங்க ஒரு வெசலோ வேற ஏதோ இருந்ததுன்னா அதான் லீவ் தட். அது வந்து அதுவும் கூட நான் சார் இப்ப பகவத்யா சொல்ற மாதிரி தாட்ஸ் தான், அது கூட ஒன்னா ஒன்னம் த தாட்ஸ் லீவ் தட். ஜீவமணி சார் கூட நான் பேசியிருக்கேன், லீவ் தட் விட்டுலாம். ஆமா ஆமா, இருந்தாலும் அது ஈஸியா விட்டாச்சுன்னா ஈஸியா இருக்கு. அது அது ஏன் இப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகுதுங்கிறது என்ன க்வெஸ்சன் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், திருப்பி அது ஒண்ணு அதிகமாயிடும். ஒரு அது சில இதுல இருந்து இல்ல இல்ல அது சில இதுல இருந்து உங்க பகவத்யா இது ரொம்ப 100% நான் உங்களுடைய யூடியூப் சேனல் தான் சென்னையில இருந்து பார்த்து ஜியோமணி சார் தேங்க்ஸ் சொன்னேன். ஒரு பெரிய விஷயம் இல்ல, எல்லாரும் நிறைய பேர் நிறைய மேட்டர் எல்லாம் சொல்லும் போது இது வந்து பட் இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து 100% அந்த இதுல இருக்கும் போது இப்ப அப்படி வச்சுங்களேன், நம்ம சப்போஸ் நான் கால் மேல் கால் போட்டு உட்காந்துட்டே இருக்க வச்சுங்களேன், செல்ல பார்த்தே இருக்கும் போது என்னுடைய காலையே நான் என் கண்ணு ஒரு ஒரு கான்சன்ட்ரேஷன் அங்க போகுது, என்னுடைய காலை நான் பார்த்துட்டு இருக்கேன், அது தாட்டா திங்கிங்கான்னு எனக்கு தெரியல. சரிங்க சார், அதாவது உங்க கண்ட்ரோல் இல்லாத எல்லாமே தாட்னு எடுத்துங்க ஃபர்ஸ்ட். இன்னொன்னு, உங்களை வந்து இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. இப்ப வந்து எனக்கு சில பேருக்கு வந்து என்னன்னா, என்னைக்கே இப்ப வந்து ஒரு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சுக்கன்னா அந்த மீட்டிங் பிடிக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா என் மைண்ட் வேற எங்கேயோ போகும். சரி, அது வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஐயோ இந்த மாதிரி போகக்கூடாது, இந்த மீட்டிங் கேட்கணுமே அப்படின்னு நம்மளுக்கு வந்து பெரும்பாலும் 1 hour மீட்டிங்ல 1 hour ஃபுல்லா நீங்க வந்து ஃபோக்கஸ்டா இருக்க முடியாது, நம்ம மைண்ட் வந்து ஃபிளக்சுவேட் ஆகும், அதுதான் இயல்பு கரெக்டுங்களா. இது இந்த மாதிரி போச்சுன்னா கூட நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கில்ட் ஆகாதீங்க, ஐயோ நான் இந்த மாதிரி நினைச்சேனே, ஒரு ஒரு படிக்கணும்னு நினைச்சேன், இந்த படிக்கிற டைம் வந்து இப்போ போன் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு கில்ட் ஆகாதீங்க.
ஓகே இப்போ வந்து போன பார்த்துட்டேன், நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம்? இன்னொன்னு, இந்த ஏஜ்ல வந்து உங்களுக்கு வந்து உங்க டைம் உங்க கையில இருக்கு, நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். யுவர் டோட்டலி ஃப்ரீடம், சரிங்களா? நீங்க வந்து எது எது வேணா பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அனைத்தும் பண்ணலாம், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை உங்களுக்கு இந்த ஏஜ்ல. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, நான் ஃபோன் பாக்குறேன், ஏதோ ஒரு திங்ஸ் பாக்குறேன், அதோட டைவெர்ட் ஆகுது மைண்டு அப்படின்னா, நம்ம பஞ்சு, அதாவது நம்ம கண், நம்ம செவி, நாக்கு, மூக்கு, இதெல்லாம் சொல்லுவாங்க, அஞ்சு அஞ்சு வழியா தான் நம்ம வந்து கிரகிக்கிறோம், இது கிரகிக்கிறோம். ஸோ கிரகிக்கும் போது கண்டிப்பா அந்த தாட்ஸ் வந்து கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது வந்து நீங்க ஏத்துக்கணும், ஓகே இது இது நீங்க வந்து இது காட்டக்கூடாதுன்னு நினைக்க கூடாது, ஓகே காட்டதான் செய்யும், ஓகே நெக்ஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட், ஓகே நான் படிக்க போறேன், நீங்க ஒரு டிசிஷன் பண்ணிடுங்க, ஓகே இந்த 1 hour நான் படிக்கிறேன்ப்பா அப்படின்னு. அது மீறி கூட போதுன்னா ஓகே அது தாட்டா இருக்கலாம், அதை வந்து நீங்க ஏத்துங்க, கில்ட் ஆகாதீங்க, அக்செப்ட் பண்ணீங்க. ஆமா, அகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், அங்க போய் வந்து என்னோட அறிவு யூஸ் பண்ணி நான் கண்டிப்பா அதை சரி பண்ணிடுவேன் அப்படின்னா. ஆமா, உங்களை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓ நான் எப்படி எல்லாம் தப்பா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அகத்தளவுல புறத்துல வந்து நம்மள ஒருத்தர் சொல்றாங்கன்னா நம்மள செயல் பார்த்துதான் சொல்லுவாங்க, ஓய் நீ வந்து இந்த செயல் சரியில்லை, இந்த செயல் சரி, அதையும் நம்மள சொல்ல மாட்டாங்க, நம்மளோட செயல் சரியில்லைன்னு தான் சொல்றாங்க அங்க, சரிங்களா? அங்க வந்து கண்டிப்பா நம்மள சொல்ல அவங்க நம்மளோட செயல் சரியில்லை. ஸோ அது செயல் மூலியமா நம்ம எப்படி பெட்டர் பண்ணிக்கலாம். சிலது புறத்துல கூட நம்ம கண்ட்ரோல் இருக்குது, சிலது நம்ம கண்ட்ரோல் இல்லை, அது வந்து டோட்டல் மைண்டு இல்லை இறைவன், நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ. சில பேருக்கு இறை நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு வந்து இயற்கையா ஓகே இயற்கை கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆமா, நீங்க அழகு அகத்தளவுல அக்செப்ட் பண்ணிக்கணும், மெயினா வந்து உங்களை நீங்க ஏத்துக்கணும், ஆமா நான் இப்படிதான் அப்படின்னு நீங்க ஏத்துங்க. இது ஒரு சரி சார், இது ஓசிடி அதெல்லாம் பேசுறீங்களா, அது மாதிரிலாம் அவங்க கிடையாது இல்லையா? இல்ல 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 இல்ல, ஓசிடினா எப்படின்னா அவங்க வந்து அந்த 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 தாட்டு வந்து ரிப்பீட்டடா ஒரே தாட்டு வந்து அவங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும், இந்த தாட் எல்லாம் ஏன் வருது அப்படின்னு அவங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. ஏய் நானே ஒரு விஷயத்த பாத்துக்கிறேன், அது போன்ல போன் விடுங்க, போனே போன் சொல்லல, ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, காரை நானே ஒரு ஒரு காரை பார்ப்பேன், அப்ப காரை நம்ம பாக்குறோமேன்ட்டு அந்த கில்ட்டி, அது அது அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான் உங்களுக்கு. ஆமா, சோ நீங்க பாருங்க சார், இயற்கையில வந்து நீங்க ஒரு விஷயத்த பார்க்கும் போது கண்டிப்பா அது தானா காட்டும், உங்க மனசு எல்லாமே ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு காரை பாக்குறீங்க, இல்ல ஒரு ஒரு வெசல் பாக்குறீங்க, இல்ல ஒரு ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு திங்ஸ் பார்க்கும் போது மனசு ஆட்டோமேட்டிக்கா அதை பத்தி எடுத்து காட்டும். நீங்க படிக்கும் போது வேற எதுனா உங்க ஃப்ரெண்ட முகம் வந்து ஞாபகம் வந்துச்சுன்னா அவங்க ஃப்ரெண்டை பத்தி கூட காட்டும். இது வந்து ஒரு கூகுள் சர்ச் மாதிரி தான், சரிங்களா? இப்ப சப்போஸ் நீங்க ஜப்ப ஆமா தாட்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஜப்பானுக்கே போலன்னா, நான் ஜப்பான்ல இந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தேன் சார், அருமையா இருந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு எதுவுமே வராது மைண்ட்ல, ஏன்னா உங்க கூகுள் சர்ச்ல அது இல்ல, சரிங்களா? சோ ஆல்ரெடி இருக்கிறது தான் அது காட்டுது, இல்லாதது அது காட்டல. ஆமா, நீங்க ஏத்துக்கணும் ஃபர்ஸ்ட் எது. சில டைம் திங்கிங் மாதிரியே தெரியும், ஆனா அது தாட்டா இருக்கும். அதை நீங்க ஏத்துக்க ஏத்துக்க என்ன ஆகும்னா, நீங்க ரொம்ப அப்படியே ஃப்ரீடமா இருக்கிற மாதிரி இருக்கும். மனசை பொறுத்த வரைக்கும் ஓகே அது அப்படிதான் இருக்குப்பா, நான் முழுசா ஏத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலையை போயிட்டீங்கன்னா ரொம்ப ஃப்ரீடமா இருக்கலாம் உங்களால. நன்றி சார், நன்றி நன்றி சார், தேங்க்யூ, நமஸ்கார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சுப்பிரமணியன் சார் நீங்க சொல்லுங்க. சார் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. சார் இன்னும் மன்னிச்சிடுங்க, உங்க வாய்ஸ் இன்னும் எனக்கு கிளியரா கேக்கல. கேக்கல சார், இப்ப கேக்குதா சார்? இப்ப கேக்குது, சொல்லுங்க சார். ஒரு பர்டிகுலர் இத வந்து நம்ம ஒரு செயல் செஞ்சிட்டு இருக்கோம், ஒரு நடந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அந்த நிகழ்ச்சியில வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை வந்து டக்கு டக்குன்னு அந்த ஞாபகமா அடிக்கடி வருதும், அடன்ன இப்படி செஞ்சிருக்கணுமே, இப்படி செய்ய முட்டோமே, அது செஞ்சிருந்து இப்படி மாறி இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்களுக்கு போகுது. எக்ஸாம்பிள் சொல்ல முடியுங்களா? இல்ல இல்ல இல்ல
எதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுங்களா உங்களால? இல்ல இல்ல ஜென்ரல்னா எல்லா விஷயங்களும் அப்படி ஒரு ஒரு இது பண்றோம், ஏதோ ஒரு செயல் பண்றோம், பிசினஸ் பண்றோம், அதை பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருந்து இப்படி ஆயிருப்போம், இதுல போயிருக்கலாம், போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு இதுல லைஃப்ல வந்து கன்யூஸா நடந்திருக்கு எல்லா நிகழ்ச்சியிலுமே அந்த மாதிரி தவறா செய்யும் போது மட்டும் அது அடிக்கடி ஞாபகம் வருது. ஓகே ஓகே. ஸோ அந்த அந்த எதுவா இருந்தாலும் அதை விடுபடணும். ஓகே, நீங்க விடப்படணும்னு நினைக்கிறதே வந்து அகத்துல வந்து விடப்பட முடியாது சரிங்களா. அது வந்து இந்த நிகழ்ச்சி நீங்க அது வந்து காட்டுறது வந்து நீங்க வந்து இப்ப வந்து லைஃப்ல வந்து நம்ம எப்பவுமே சக்சஸா இருக்கணும்னு ஒண்ணு ஒரு இஷ்யூ இருக்கு. அது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே போட்டிருக்காங்க. ஆக்சுவலா சக்சஸ், ஆமா சக்சஸ் ஃபெயிலியரும் ரெண்டுமே இருக்கணும் லைஃப்ல. ஆனா நான் வந்து ஃபெயிலியர் வந்து நம்மளுக்கு நிறைய கத்து கொடுக்கும் சரிங்களா. அதுக்காக நான் வந்து ஃபெயிலியராகவே இருக்கணும்னு நான் சொல்லல. அதை வந்து அடுத்து நான் என்ன பண்ண முடியும், இப்போ வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் நாளைக்கு ஒரு ஸ்டேஜில் ஒரு 1000 பேருக்கு நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். அந்த ப்ரெசன்டேஷன்லக்காக இன்னைக்கு நான் என்ன ஒர்க் பண்ணோம் அது மட்டும் நம்ம செயல் பண்ணலாம். இன்னைக்கு நான் அதுக்கு ஒர்க் பண்ணி நான் போய் ப்ரெசன்டேஷன் கொடுத்தாலும் அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா சரி, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட். இப்போ ஆயிடுச்சு, அந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்சாச்சு சரிங்களா. இன்னொன்னு நம்ம எப்பவுமே ரிசல்ட் நோக்கி போவோம். அதாவது இது கொடுத்தா எனக்கு இது வரணும் அப்படின்னு எல்லாத்துலயும் ரிசல்ட் ரிசல்ட் ரிசல்ட். சோ இந்த ரிசல்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம், அது வந்து இறைவன் கிட்டயோ இயற்கை கிட்டயோ இல்ல டோட்டல் எனர்ஜி கொடுத்துட்டு இப்ப நான் என்ன செய்ய முடியும் என் ஃபியூச்சராக அப்படின்னு நீங்க நீங்க ஃபியூச்சர்லயே இருக்கிறது, அதாவது நம்ம ஃபியூச்சர்லயே இருக்கிறதுனால தான் இந்த பயமே. இன்னொன்னு வந்து நம்மள வந்து நிறைய பேர் பாராட்டி பேசணும், நம்ம புகழ்ந்து பேசணும், நம்மள வந்து நம்ம பெரிய லெவல்ல போகணும். ஆனா இவனுக்காக இப்படி அவன் ஆடியில போனா நான் பிஎம்டபிள்யூ போகணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்ததுனால நம்ம வந்து ஒரு பயத்திலேயே வாழ்றோம் சரிங்களா. நம்மளுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம வாழணும். வாழும் போது நம்மளுக்குள்ள ஒரு லவ் வரும், அப்போ வந்து மத்தவங்களுக்கும் அந்த லவ் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஷேர் பண்ணும், ஃபேமிலிக்குள்ளயும் அந்த பாண்டிங் இருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இது இது வந்து நீங்க வந்து செயல் எந்த செயல் செஞ்சாலும் அதுல வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சிங்கன்னா நீங்க வந்து பர்ஃபெக்டா பண்ணிடுவீங்க சரிங்களா. இப்ப வந்து ஒரு ஒரு சிவில் இன்ஜினியரிங் கேட்டீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து எவ்வளவு பேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, ஆனா நார்மலா ஒருத்தர் கொத்தனாரு இல்ல வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்டர் அப்போ அப்போ இருந்தவங்க படிக்காதவங்க செஞ்ச விஷயம் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விஷயங்க பண்ண விஷயம் விட இவங்க எல்லாம் இன்னும் பெட்டரா பண்ண முடியல அந்த லெவலுக்கு சரிங்களா. இந்த இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ப்ரூவன் சரிங்களா. அவங்களுக்கு மாதிரி ஆமா. சோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே, எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்க வந்து ஒரு செயலுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பண்ண அதுக்கு கத்துக்க 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 நீங்க வந்து கண்டிப்பா ரிசல்ட் கரெக்டா தான் இருக்கும். இப்ப வந்து இப்ப நீங்க பெஸ்டா பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த ரிசல்ட் சூப்பரா தான் போகும். அந்த விஷயத்துக்கு புறத்துல யாருக்கிட்ட என்ன வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டு அதை செயல்படுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும் ஓகே சரிங்களா. அதுக்காக நிறைய பேர் என்னன்னா நம்ம குழந்தையில இருந்தே சொல்லிடுறோம் ஃபெயிலியரை வந்து ஏத்துக்கிறது இல்லை நம்ம. அது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ இருக்கு. ஆனா ஃபெயிலியர் வந்து நம்மளுக்கு நிறைய கத்து தரும் வாழ்க்கையில, ஆனா நம்ம ஏத்துக்க மாட்டோம். பட் நம்ம நம்ம பெஸ்ட் நம்ம கொடுப்போமே, நம்ம நம்ம நம்மளால முடிஞ்ச பெஸ்ட் கொடுப்போம். நம்ம எந்த பெஸ்ட்டும் கொடுக்காம ரிசல்ட் எதிர்பார்க்கறது தவறு இல்லைங்களா? இல்ல சார், இப்ப நம்ம எப்படின்னா அதை செஞ்சிருக்க கூடாது, இப்படி செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வருது. இப்படி கண்டிப்பா வரும், வருது கண்டிப்பா. அது அதுதான் தாட், அதுதான் தாட். நீங்க தாட் திங்கிங் தெரிஞ்சீங்கன்னா கண்டிப்பா இது இது கண்டிப்பா காட்டும். ஏன்னா அதுதான் தாட்டு சரி. அந்த தாட்டு வச்சு நீங்க புறத்துல எதனா திங்க் பண்ணி செய்ய முடியும்னா செய்யுங்க. ஏன்னா தாட்ல பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒண்ணே இல்லை, அதை காட்டுதான் செய்யும். நல்லது கெட்டதுன்னு ஒன்னும் இல்லை. ஆனா திங்கிங்ல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு சில டைம். திங்கிங் அதாவது திங்கிங் கூட நம்மளுக்கு வந்து தேவையா, இது தேவையா இப்போ புறத்துக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது உங்களை விட்டு போயிடும். இப்போ வந்து புறத்துக்கு தான் நீங்க வந்து திங்க் பண்ணி செயல்படணும் சரிங்களா. அது வந்து அகத்துல வந்து ஐயோ எனக்கு பயம் வந்துடுச்சு, இந்த மாதிரி தாட் வந்துடுச்சு, இந்த மாதிரி நான் பண்ணிருக்க கூடாது அப்படின்னீங்கன்னா முடிஞ்சிச்சு, சாப்டர் முடிஞ்சிச்சு. இல்ல சார், அந்த வாட் இஸ் நெக்ஸ்ட் திங்கிங் தாட்டா மாறுது. ஆ தாட்டா மாறுச்சுன்னா ஓகே பரவாயில்ல, அது அப்படியே விட்டுருங்க, நீங்க அதை எடுக்காதீங்க.
செயலுக்கு வேணா பண்ணுங்க. எப்பவுமே வந்து நிறைய பேருக்கு என்னன்னா திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க, செயலுக்கு போக மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, செயலுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்கிங், அந்த திங்கிங்கே உங்களுக்கு நல்லா உதவி பண்ணும். அப்போ அந்த செயல் பண்ணும்போது அந்த டோட்டல் மைண்ட், அந்த இறைவன் சொல்றவர் வந்து நம்ம கூட அப்படியே அந்த ப்ரெசன்ட்ல இருக்கும்போது பயணம் நல்லாவே போகும், நீங்க பெஸ்டா கொடுக்க முடியும். செயல் தான் இங்க, செயல் தான் வேணும் புறத்துல. சிலது வந்து நம்ம கண்ட்ரோல் இருக்கு செயல்ல குறோம், புறத்துல ரிசல்ட்டு. ஆனா ரிசல்ட் அதாவது சிலது நல்லதா முடியும், சிலது வந்து நம்மளுக்கு பிடிக்காத மாதிரியா முடியும், அது ஏத்துங்க சரிங்களா. ஓகே சார், சரிங்க சார், ஓகே, ரொம்ப நன்றி. ரமேஷ் சார் நீங்க சொல்லுங்க சார். எனக்கு அடுக்கடுக்கா வருது பயம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்கோப் ஆஃப் ஒர்க் ஒன்று பண்ணேன், சிவில் இன்ஜினியரிங் தான் நானும். அப்போ பண்ணும்போது இது வந்து நான் நல்லா பர்ஃபெக்டா தான் பண்ணேன் என்ன தெரிஞ்சிருக்கோம், ஆனா இது வந்து தப்பா ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருக்கு. ஃபியூச்சர்ல இது சர்க்குலேட் ஆகும் போது தப்பா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயம் இருக்கு. சாரி, நான் ஏன் சிரிச்சேன்னா சொல்லிடுறேன். உங்களை பத்தி தான் தெரியாம சிவில் இன்ஜினியர் நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டேன், நீங்க இருக்கிறீங்க எனக்கு தெரியாம போயிடுச்சு. அவர் நீங்க தப்பா அடிச்சுக்காதீங்க. சோ அதாவது ஒரு விஷயம் செய்யும் போது உங்களுக்கு அந்த அந்த பயம் வருது, அதாவது தப்பா போயிடுமோ அப்படின்னு. அது வர்றது சகஜதான், அது வந்து வந்து தப்பா போயிடுமோ. நீங்க வந்து ஒரு டிசிஷன் பண்ணிடுங்க. ஓகே, நான் இதை வந்து நீங்க வந்து உங்களோட செயல்ல வந்து நீங்க 100% பண்ணிடுங்க சரிங்களா. அது எப்படி டெலிவரி பண்ணணும்னு நீங்க எல்லாம் முடிவு பண்ணிடுங்க சரிங்களா. அதாவது அதாவது ரிசல்ட் வந்து அதான் இறைவன் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. உங்களுக்கு இறைவன் மேல நம்பிக்கை இருந்தா இறைவன் கிட்ட கொடுத்துருங்க. பாசிட்டிவ் அது அது வந்து சக்சஸ் ஆகலாம், ஃபெயிலியரும் ஆகலாம். அதுதான் சொல்றேன், நம்ம வந்து சக்சஸே வேணும்னு ஓடுறதுனாலதான் இந்த பயம் இருக்கு சரிங்களா. சக்சஸ் தான் இருக்கணும், என்ன ஆனாலும் நான் வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு. ஆனா லைஃப்ல வந்து சக்சஸும் இருக்கும் ஃபெயிலியரும் இருக்கும். அதுக்காக நான் ஃபெயிலியரை நோக்கி ஓடுங்கன்னு நான் சொல்ல, ஆனா சக்சஸே ஓடி நோக்கி ஓடிட்டு இருக்கும். அதனாலதான் இந்த பயமே இருக்கு நிறைய. ஆனா இப்போ நாளைக்கு ஒரு விஷயத்துக்காக நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு நான் என்ன பெஸ்டா பண்ண முடியும்னு நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு ரிசல்ட்டை வந்து அந்த இறைவன் இயற்கை அந்த டோட்டல் மைண்ட் கிட்ட விட்டுட்டீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா தைரியமா இருக்கும். உங்களோட பெஸ்ட் நீங்க பண்ணிடுங்க புறத்துல, அதுக்கான பெஸ்ட் நான் என்ன பண்ண முடியும் பண்ணுங்க. அந்த பயம் வர்றதுக்கு எதுக்கு வருதுன்னா, நீங்க புறத்துல ஏதோ செயல் பண்றதுக்காக தான் அந்த பயம் வருது சரிங்களா. அது அது வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் ஏத்துங்க. ஓகே, அந்த பயம் வருதுனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த பயம் வரக்கூடாது, இது நம்மளை விட்டு போயிடணும், ஏன் இந்த பயம் எல்லாம் வருது. நீங்க இது மாதிரி இங்க போய் நீங்க இந்த பயம் வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னாவே அது டபுள் ஆயிடும். மனசு பொறுத்த வரைக்கும் நீங்க ரிப்பேரிங் வேலை இறங்கிட்டீங்கன்னா அது ஜாஸ்தி பண்ணி விட்டுரும். அந்த நாள் ஃபுல்லா பயம் இருக்கும். ஸோ இந்த பயம் வர்றது ஓகே, நான் ஏத்துக்கிறேன். ஓகே, சில டைம் நம்மளை மீறி நிறைய பயங்கள் இருக்கும், அதையும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நாளடைவில் அது வந்து படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். நீங்க வந்து உள்ள வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஏத்துக்கிற மனம் தான் வேணும். வெளியே வந்து நீங்க நல்லது கெட்டது பாருங்க, ஆனா அகத்துல வந்து நல்லது கெட்டது எதுவும் இல்லை. எப்படி சந்தோஷமான உணர்வு தேவையோ புறத்துக்கு பய உணர்வும் தேவைதான் சரிங்களா. நீங்க வந்து அந்த ரிசல்ட்ட வந்து டோட்டல் மைண்ட் கிட்ட விட்டுட்டு இல்ல அந்த இறைவன் கிட்ட விட்டு நீங்க செயல் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து செயல் மேல ஃபோக்கஸ் வந்துடும் நல்லாவே சரிங்களா. சரிங்க சார், நன்றி சார். தனசேகரன் சார் நீங்க சொல்லுங்க. ஹலோ சார். வணக்கம் சார், சொல்லுங்க. ஐயா வணக்கம், நான் இங்க லண்டன்ல இருக்கேங்க. சரி, இப்போ நான் இங்க லண்டன் வந்து ஒரு வருஷம் ஆகுது. ஆக்சுவலா நான் ஊர்ல மொபைல் கடை இது மாதிரி வச்சு பாத்துட்டு இருந்தேன், அதனால ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுங்களோட இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சுக்கல. இங்க வந்து இப்போ ஒரு வருஷமாவே நான் சிங்கிளா இருக்கேன். அதே மாதிரி இங்க ஒரு மொபைல் கடை, அதுலயும் பாத்தீங்கன்னா நான் சிங்கிளாவே ஒர்க் பண்றதுனால ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. போக போக என்னாச்சுன்னா, தனிமையில அந்த சிங்கிள்ல உட்காந்து எதையோ யோசிச்சு நான் பயந்து அந்த பயத்துல ரொம்ப உச்சகட்ட வரைக்கும் போயிட்டேன். அதாவது எங்கேயாவது ரோட்ல போய் விழுந்துடலாமா, பஸ் வந்ததால போய் குறுக்கு விழுந்துடலாமா கூட போயிட்டேன் நானு. அதுக்கப்புறம் அந்த ஐயாவோட பகவத் ஐயாவோட அது உரையெல்லாம் கேட்ட பிறகு எனக்கு புரிஞ்சிருச்சு எதனால அந்த பயம் வருதுன்னு புரிஞ்சிருச்சு.
ஆனாலுமே என்னால அதை தவிர்க்க முடியலங்க. அது இப்ப வந்துட்டு நினைச்சாக்க அது அந்த பழைய நினைவுகள் அந்த பய அந்த பயத்தை நினைச்சு அப்படின்னா திரும்ப எனக்கு அந்த நெஞ்சு வலி இருந்துருது. சாரி, உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது சார். அந்த பழைய நினைவுகள் திரும்ப வரும்போது எனக்கு திரும்ப அந்த பயம் வந்துருதுங்க. சரிங்க நான் சார், அதுல இருந்து என்னால மாத்திக்க முடியல. என்னன்னாக்கா அந்த எது நம்ம நினைக்க செகண்ட் சார். கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது திரும்ப திரும்ப வருது. சரிங்க சார், அதுக்கு ஏதாவது தீர்வு ஒரே இருக்குமா? செகண்ட். சாரி, ஓகே. நீங்க வந்து எது வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது எப்பவுமே அதிகமாகும் அகத்தை பொறுத்த வரைக்கும், கண்டிப்பா கண்டிப்பாங்க. சரிங்களா? சரிங்க. நீங்க பயம் வரக்கூடாதுன்னு நினைச்சா கண்டிப்பா ஒரு நாள் ஃபுல்லா பயம் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் பயத்தை ஏத்துக்கணும். ஓகே, எனக்கு பயம் இருக்கு. ஆமா, எனக்கு இருக்கு. இன்னொன்று, இன்னொரு ஒரு ரெண்டு சுச்சுவேஷன், அதாவது ஒரே சுச்சுவேஷன் ஒரு அஞ்சு பேர் விட்டீங்கன்னா ஒருத்தர் தைரியமா இருப்பார் அந்த சுச்சுவேஷன்ல, சூழ்நிலையில, சரிங்களா? இன்னொருத்தர் பயப்படுவார், இன்னொருத்தர் வந்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுவார், சரிங்களா? ஒரு ஒரு மனிதரும் இங்க வந்து தனி தான். அவங்களோட திங்கிங்கும் தனி, அவங்களோட தாட்ஸும் தனி, அவங்களோட எல்லாமே தனி தான். நீங்க வந்து கம்பேர் பண்ணிக்கூடாது. இந்த இடத்துக்கு வந்து ஒண்ணு இவரு தைரியமா இருக்காரு ஆனா எனக்கு பயம் வருது அப்படின்னு நீங்க கம்பேர் பண்ணிக்கூடாது ஃபர்ஸ்ட், சரிங்களா? அந்த பயம் வருது அப்படின்னா நீங்க ரொம்ப திங்க் பண்றீங்கன்னு அர்த்தம். இப்ப வந்து ஒரு டிசிஷன் பண்ணிடணும், ஓகே நான் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு நீங்க டிசிஷன் பண்ணிடணும். இப்ப வந்து சூழ்நிலையே இல்லை உங்களுக்கு பயம் இருக்குன்னா சரி, தேவை காரணம் இல்லாம பயம் வரும், அதையும் நீங்க ஏத்துங்க. ஓகே, பயம் வருது அப்படின்னு ஏத்துங்க. இப்ப வந்து சந்தோஷமான உணர்வு நம்மளுக்கு வரும்போது, நம்ம ஏத்துக்கும் போது அது வர்றதும் தெரியல போறதும் தெரியல. ஆனா பய உணர்வு வந்தவொன்னே நம்ம என்ன பண்றோம், இது எப்படியாவது சரி பண்ணிடணும், நம்ம அகத்தை எப்படியாவது நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா அது அதிகமாயிடும். எந்த விஷயத்த அகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அதை வெளியேற்றணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து அதிகமாயிடும், சரிங்க. சரிங்களா? நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தூங்கி எழுந்திருக்கும் போது அந்த தாட் வந்துருக்கு. தூங்கி எழுந்திருக்கும் போது இன்னைக்கு நம்ம கரெக்டா தான் இருப்போமா, இன்னைக்கு அந்த பயம் மறுபடியும் வந்துருமா வந்துருமா வந்துருமா, அதை யோசிச்சுக்கிட்டே நம்ம அந்த அன்னைக்கு ஆமா, ஃபுல்லாவே இப்படிதான் ஓடுதுங்க. கடந்த ஓகே. நாலஞ்சு மாசமா ரொம்ப பெரிய மைண்ட் டிப்ரெஷன்ல இருக்கேன். அந்த தாட் வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க ஃபர்ஸ்ட், சரிங்களா? ஐயோ இந்த தாட் எல்லாம் வந்துச்சு, ஏன்னா அதுதான் சொல்றேன், தாட்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்ல, எந்த தாட் வேணா காட்டிட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஏத்துங்க. ஓகே, அது அப்படிதான் காட்டும், நம்மளுக்கு ஒன்னும் வேலை இல்லைங்க. இந்த தாட் வந்ததுனால நான் வந்து இன்னைக்கு எல்லாம் ஐயோ இந்த தாட் வரக்கூடாதுன்னு நினைச்சினே, ஏன் ஏந்த ஒண்ணு வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும், அது வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதான் சொல்றேன், அகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுவே தாட் ஆகட்டும், உணர்வாகட்டும், எதுவா இருந்தாலும் நீங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாவே அது டபுள் ஆயிடும், ஓகே டபுள் ஓகேங்க. த்ரிபிள் ஆயிடும், பெருசுல பெரிய லெவல்ல போய் விட்டுரும். அகத்தை சில பொறுத்த என்ன வரைக்கும் பயமே நீங்க தெரியல, மனப்பூர்வமா ஏத்துக்கணும். அந்த பயன்றது எதனாலேன்னு தெரியல. இப்போ பொருளாதாரமா இல்லாட்டி உடம்பு சம்பந்தமானதா, எது எந்த எது சம்பந்தமானது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எனக்கு உயிரை நீங்க பத்தியோ அதை பொருளாதாரத்தை பத்தியோ எந்த பதிலும் இல்லை, ஆனா வந்து ஒரு பயம் இருக்கு. அது எதுக்காக அந்த பயம் அப்படின்னு ஒன்றும் புரியல. எனக்கும் இருந்தது, உண்மையிலேயே சொல்லணும்னா எனக்கும் இருந்தது சார், எப்பவுமே இருக்கும், காலையில இருந்து நைட் வரைக்கும் இருக்கும். நான் அதை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அது இருக்கு, நான் என்ன பண்ண முடியும், அது தானா வருது, என்னால எதுவும் பண்ண முடியாது. என்னால நான் எதனா போய் அதை சரி பண்ண முடியும்னா நான் சரி பண்றேன், அது நான் ஒண்ணுமே சரி பண்ண முடியாது, எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப வந்து புறத்துல வந்து நான் வந்து ஏதோ ஒரு நல்லது கெட்டது பார்க்க முடியும், அகத்துல எதுவும் பண்ண முடியாது. என்ன மீறி ஒரு விஷயம் வருதுன்னா அதை நீங்க ஏத்துக்கிறது விட்டா வேற வழி இல்லை, கண்டிப்பா கண்டிப்பாங்க. அது அப்படியே முழுசா உங்களை நீங்க ஏத்துங்க, ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணீங்க. அக்செப்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா அந்த பயங்கரம் நாளளவில் குறைஞ்சிடும். அப்புறம் இந்த ஏந்த ஒண்ணு எனக்கு இந்த தாட் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறதுனாலதான் பிரச்சனை, ஏன் இந்த தாட் எல்லாம் எனக்கு காட்டுது. திரும்ப அந்த மாதிரி வந்துருமோ திரும்ப? எனக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல இருக்கு. என்னன்னாக்கா ஐயாவோட ஒரே கேட்கறேன், அப்போ டெய்லி வந்து காலையில் வந்தோம் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டு யூடியூப்ல ஐயாவோட ஒரே தான் கேட்பேன். கேட்டு ஓகே நம்ம வந்துட்டு உள்ள எதுவும் பார்க்கணும் வெளியே பார்ப்போம் அருமை சொல்லிட்டு நம்ம நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா அருமை, சமயத்துல டக்குன்னு அந்த இதை அந்த மைண்டுக்கு வந்துருது. அந்த பிறகு பாத்தீங்கன்னா அப்படி நெஞ்சு வந்தாலும் அப்படியே நீங்க கில்ட் அடைச்சிடும். ஆகாதீங்க. பெரும்பாலும் பிரச்சனை என்னன்னா அந்த கில்ட் ஆகுது, ஐயோ இவ்வளவு புரிதல் இருந்து நம்ம வந்து திரும்ப இதுல மாட்டிக்கிட்டோமே, அந்த நிலை ஒரு மாட்டிக்கிட்டோம்னா இன்னொரு அப்புறம் இந்த நிலையிலேயே இருக்கணும், இந்த நிலையிலேயே இருக்கணும், எப்பவுமே ஆனந்த நிலையிலேயே இருக்கணும், எப்பவுமே இருக்க முடியாது. ஏன்னா இப்ப இதுலயே நிறைய பேர் வச்சுக்கிட்டா சொல்லுவாங்க, இதுலயே அதிகபட்சம் பார்த்தாச்சு, அந்த பயத்திலயே அதிகபட்சம் பார்த்தாச்சு.
நம்ம வந்து அந்த பக்கம் போயிடவே கூடாது அப்படின்றத நம்ம அதை யோசிச்சு யோசிச்சு அதுலயேதான் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க வந்து அதை வந்து முழுசா உங்களை நீங்க ஏத்துங்க, பயம் வருது, ஆமா எனக்கு பயம் இருக்கு, இப்ப என்ன பண்ண முடியும், ஆமா நீங்க ஏத்துங்க, முழுசா உங்களை ஏத்துங்க, ஆமா ஏந்த உடனே இந்த எண்ணம் வருது, வரட்டும், நான் உன்னையும் கூப்பிடலையே அது வர சொல்லி, தானா வருது, நீங்க கூப்பிட்டீங்களா, ஆமா நீங்களா கூப்பிட்டீங்க, இப்போ வந்து சோ அத நீங்க நீங்க முழுசா ஏத்துக்கும் போது என்ன ஆயிடும்னா நாளடைவுல குறைஞ்சிடும். ஐயோ இந்த எண்ணம் வரக்கூடாதுப்பா, இந்த பயம் வரக்கூடாதுப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது அதிகமாயிடும். சரிங்களா, உங்கள நீங்க முழுசா ஏத்துங்க, அக்செப்ட் பண்ணீங்க, ஓகே ஆமா வருது, என்ன பண்ண முடியும், ஆமா பயம் இருக்கு, என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க ஏத்துங்க. புறத்துல எதனா நீங்க பண்ண முடியுமா இதுக்காக அப்படின்னா அது 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 அந்த பயத்தை வச்சு யூஸ் பண்ணீங்க. ஆனா தேவையில்லாத சும்மாவே பயம் வருதுன்னா நீங்க ஏத்துக்கிறது விட்டு ஒரு வழியே இல்லை. ஆமா எதனாலனே தெரியலன்னா, காரணம் எல்லாம் பயம் வருதுன்னா எதனாலனே தெரியலன்னா நீங்க அத அப்படியே ஓ என்ன மீறி வந்துச்சுப்பா அது நான் ஒண்ணும் பண்ண முடியாது, அங்க நான் என்ன பண்ண முடியும், அவ்வளவுதான், அது அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது நல்லா நம்ம மனசுக்கு நல்லாவே தெரியுது, நம்ம சேஃப்டியா தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ஊர்ல கூட பயந்துட்டு இருக்கலாம் கடன் பிரச்சனை அப்படி அப்படின்ட்டு, இங்க எதுவுமே இல்லை, நம்ம நல்லா இருக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம் போறோம், ஆனா எதுக்காக பயம் வருதுன்னு சொல்லிட்டு நான் போட்டு என்ன போட்டு என்ன நானே கொள்றேனோ. இப்போ இது சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த எதுக்காக இந்த பயம் வருதுன்னா உங்க அறிவு கொண்டு இந்த பயத்தை வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இது என்ன ஆகுனா அதிகமாயிடும், ஒரு 2 நிமிஷத்துல போற பயனை வந்து ஒரு உட்காரி பேசி வச்சுங்கிறீங்க உங்க கூட, 2 நிமிஷத்துல வந்து போயிடுவாரு அவரு, அவரை பிடிச்சி இல்ல நீ வந்து தப்பு, ஒரு ஒரு மணி நேரம் என் கூட இரு, அவரு என்ஜாய் பண்ணி சூப்பர்பா, அதுக்கு வேற சர்டிபிகேட், எனக்கு பயமா இருக்கு எப்பவுமே, இதுக்கு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா இல்ல நீங்க பெரியவங்க கிட்ட கேட்டீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பயமா இருக்க கூடாது, தைரியமா இரு, ஜாலியா இரு, சந்தோஷமா இரு அப்படின்னுவாங்க. ஆனா ஐயா மற்ற நபர் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த இதுதான், இதை சொல்லும் போது என்ன இடம்னா அவங்களால இதுல அடிபட்டவங்க தான் வந்து ஈஸியா வெளியே வர முடியும். இன்னொன்னு நீங்க மற்ற நபர்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பா புரியாது, இது இதை பத்தி அடிபட்டவங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிடும், மனசை பத்தியோ ஆரோக்கியத்தை பத்தியோ எது பத்தியானாலும் கொஞ்சம் அடிபட்டு வர்றவங்களுக்கு, அதாவது அதுல அடி அதாவது அடின்றது வந்து இப்போ நீங்க உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சரிங்க சார், நான் போய் நீங்க வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும், அறிவா மட்டும் வச்சு கூடாது, இதை நீங்க வந்து லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். இப்ப இது இது என்னோட சொந்த என்னோட விஷயம், இது நான் ஃபீல் பண்ணி அதை கடந்து வந்திருக்கேன், நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு 10 பேருக்கு சொல்ல முடியும் இந்த மாதிரி நபருக்கு வரும்போது நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க ஏத்துக்குவாங்க. உலகத்துல எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே தெரியுது, ஆனா மனசு பத்தி ஆரோக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் விருப்பப்படுறது இல்லை பெரும்பாலும். அது இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப அருமையா இருக்கும், நீங்க வந்து எப்பவுமே வந்து நீங்க வந்து தனியா இருப்பீங்க, அதாவது ரொம்ப ஸ்மூத்தா போவோம் லைஃப், ரொம்ப நீங்க வந்து குழப்பமா காம்ப்ளிகேட்டா போவாது. இது நீங்க வந்து முழுசு ஏத்துங்க உங்களை, ஆமா எனக்கு பயம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி தாட் வருது, இந்த மாதிரி தாட் வரக்கூடாது, ஏன் இந்த மாதிரி தாட் வருது இந்த டைம்ல போய் அப்படின்னு நீங்க க்வெஸ்சன் பண்ணக்கூடாது, அதுகிட்ட போய் சண்டை போடக்கூடாது, ஆமா இந்த தாட் வருது, ஓகே அக்செப்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு போயிட்டே இருங்க. அதாவது இது என்னன்னே தெரியாத சமயத்துல இந்த ஆரம்ப ஸ்டேஜ், அது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இது என்னன்னே தெரியாத ஸ்டேஜ்ல நான் வந்து அதுலயே முழுகிட்டேன். அது பெரிய மன அழுத்தத்துல விட்டுரும். அது வந்து இப்ப என்னன்னாக்கா எனக்கு மன பாரம்னு சொல்லுவாங்க, சும்மா அது பேச்சு கூட இருக்கலாம், ஆனா எனக்கு உண்மையில நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சது, அப்புறம் நானா திங்க் பண்ண ஆரம்பிச்சேன், இதனால இதுல இதனாலதான் வருதா, இதனாலதான் வருதா, இதனாலதான் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு குழப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கேன், அதனாலும் சொல்றேன் தனிமையா இல்ல. நீங்க மனசுல வந்து நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க எதுவுமே தேடாதீங்க, அங்க எதுவும் தேட பாக்காதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க எப்பவுமே சந்தோஷமா இருன்னு, கண்டிப்பா இருக்க முடியாது, சூழ்நிலை தகுந்த மாதிரி மனிதருக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும், அது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, இயற்கையா அது வந்து அப்படிதான் டிசைன் ஆயிருக்கு, டிசைன்ல நம்ம கை வைக்க கூடாது. நான் சரி பண்றேன் ஆல்ரெடி ப்ரீ டிசைன்ட், அது அங்க போய் இல்ல நான் வந்து சரி பண்ணிடுவேன்னா நம்மளோட முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க.
கண்டிப்பா கண்டிப்பாங்க. அறிவு கொண்டு போய் அங்க எதுவுமே செய்ய முடியாது, அதுதான் உண்மை. சரிங்க சரிங்களா? ஐயா, ரொம்ப நன்றிங்க. சரிங்க சார், நன்றி 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 நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ. லாஸ்ட் கொஸ்டின், ஏன்னா டைம் ஆயிடுச்சு, நம்ம ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாமா இல்லை எப்படி சார்? ஓகே, யாரா இருந்தா எடுத்துக்கலாம். யாரோ நம்பர் கேட்டிருக்காங்க, நான் பண்ணிருக்காங்க. ஒரே நிமிஷம் நம்பர் நம்பர் மாத்திரம் போட்டுறேன். சொல்லுங்க சொல்லுங்க சார். அழகர் சார், நீங்க சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். சார், குட் ஆக்சுவலா ஈவினிங், சொல்லுங்க சார். ஒரு செயல் செய்யறதுக்கு நம்ம ஐயா சொன்ன மாதிரி உள்ள பயம் இல்லை, ஓகேங்களா? அகத்துல பயம் இல்லை, ஆனா வந்து பயம் இல்லைன்றது நல்லா புரியுது. ஆனா அதுல வந்து அந்த செயல் பண்றதுக்கு முடியாது, அந்த செயலுக்கு தடையாவே ஒரு தயக்கம் இருக்கு. அந்த தயக்கத்துல இருந்து, அந்த தயக்கத்தை மீறி அந்த செயலை செய்ய முடியல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஒரு பேங்கிங் ஃபீல்டுல இருக்கேன், ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டுல இருக்கேன், பேங்கிங் மார்க்கெட்டிங்ல. நான் வந்து ஒரு விஷயத்த வந்து, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்னோட அந்த அந்த ஆப்போனன்ட் டீம்ல சொன்னா மட்டும்தான் அது வந்து முடியும் வேலை. ஆனா வந்து எனக்கு வர பயத்தினால, இது என்ன நடக்குமோ எது நடக்குமோ, இந்த வேலை முடியாம போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வர வேண்டிய ஒரு பெனிஃபிட் வராம போயிடுமே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, இல்லை அந்த பயத்தினால ஒரு தயக்கம் வருது. அந்த தயக்கத்துல இருந்து என்னால செயலுக்கு மூவ் ஆக முடியல. ஸோ அப்படிங்கும் போது நான் எப்படி அந்த இதை ஹேண்டில் பண்ணல, அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியல. அதனால நான் அப்படியே வந்து அதுல இருந்து நான் எஸ்கேப் ஆகி என்னோட சுப்பீரியர் கிட்ட விட்டுட்டு நான் வெளியில வந்துடுறேன். ஸோ அதனால வந்து என்னோட குரோத் டோட்டலா வந்து ஸ்டாப் ஆகிட்டே இருக்கு ரொம்ப வருஷமா. ஓகே ஓகே. ஸோ இதுக்கு நான் எப்படி சொல்லி, ஸோ இது இது வந்து செயல் ரீதியாக தான் நீங்க சரி பண்ண முடியும். பயம் ஏன் வருதுன்னா, இது வந்து தப்பா போயிடுமோ சரியா போயிடுமோ நீங்க பேக் வந்துடுறீங்க, தப்பா போயிடுமோ அப்படின்னு பேக் வந்துடுறீங்க. ஸோ இது வந்து இதை பத்தி விஷயம், இப்போ வந்து யார் எல்லாம் பயப்படுவாங்கன்னா, அந்த விஷயத்தை பத்தி முழுசா தெரியாதவங்க தான் பயப்படுவாங்க. அதை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கலாம், தவறு இல்லை. நம்ம செயலை வந்து 100% பண்ணுவோம். நம்ம செயல் 100% செய்யும் போது ரிசல்ட், அதுதான் சொல்றேன், ரிசல்ட் நோக்கி நம்ம எப்பவுமே போறோம். அதுல வந்து சக்சஸே பார்க்கணும், யாரும் என்ன திட்டக்கூடாது, ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம பாக்குறதுனாலதான் இங்க பிரச்சனையே. ஸோ ரிசல்ட் வந்து அந்த பிரெட் அண்ட் பட்டர், அதுதானே என்னோட பிரெட் அண்ட் பட்டருக்காக தான், அந்த சாலரிக்காக தான் நான் ஒர்க் பண்றது. கண்டிப்பா கண்டிப்பா, அதுக்கு வந்து ஒரு இது வரும்போது வந்து நம்ம அதுல ஃபுல்லா டிபெண்டன்சியா தான் இருக்க வேண்டிய இருக்கு. ஆமா, உண்மை உண்மை, நான் இல்லைன்னு சொல்ல சார். கண்டிப்பா அதை நீங்க எப்படி பெஸ்டா கொடுக்க முடியும், இதை நான் எப்படி கத்துக்க முடியும், அந்த விஷயத்த நான் எப்படி இப்ப வந்து நம்மள மாதிரிதான் இன்னொரு மனிதரும் அவரும் அதுல வந்து பெஸ்டா பண்றாருன்னா, அவருக்கு அந்த விஷயத்துல நிறைய தெரிஞ்சிருக்கு, அவர் எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல அவர் கத்துனுங்கிற விஷயமோ நீங்க கத்துக்கலாம். அதுக்காக வந்து அந்த செயலை போய் நல்லா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு கத்துக்கலாம். சரிங்களா? அந்த 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 செயல் செய்யும் போது, அதாவது நம்ம என்ன பண்றோம், பெரும்பாலும் வந்து இந்த இந்த பயம் வந்தவொடனே பயத்தை போக்கஸ் பண்ணிட்டு ஒருத்தர் செயல விட்டுறோம். ஐயோ பயம் வந்துடுச்சே, இனி நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அங்கே விட்டுடுறோம். இந்த பயம் ஏன் வந்ததுன்னா, இந்த புறத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் வருது. நாளைக்கு எதனா அதனால பிரச்சனை ஆகிடுமோ, அவர் எதனா சொல்லிடுவாரோ, இவர் எதனா சொல்லிடுவாரோன்ற ஒரு இதனால தான் பயம் வருது. ஆனால் நம்ம பெஸ்ட்டாக செய்யும் போது அந்த ரிசல்ட் பெஸ்ட்டாக தானே இருக்கும். அந்த அந்த விஷயத்தை முழுசாக நம்ம கற்றுக்கும் போது நம்ம பெஸ்ட்டாக தான் கொடுப்போம். அப்போ ரிசல்ட் எப்படி தப்பாக போவோம்? இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. பயம் வர்றது இப்ப வந்து இன்னைக்கு வந்து நான் இங்க பேசணும்னா எனக்கு நான் வந்து ப்ரிப்பேர் ஆகணும், பேசணும். பயம் மேபி ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல பயம் வரும், ஏன்னா இவ்வளவு பேரு இவ்வளவு விதமான கேள்வி கேட்பாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சோ அந்த பயம் வரும், ஆனா நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன், பேச ஆரம்பிச்சிட்டேன் எல்லார்கிட்டையும். நான் வந்து பயத்தை ஃபோக்கஸ் பண்ணல, நான் வந்து பேச ஆரம்பிச்சு எனக்கு பழகிடுச்சு. ஓகே, நான் பேச முடியும், என்னால டெலிவர் பண்ண முடியும். கண்டிப்பா இனிஷியல் எனக்கு பயமா தான் இருக்கும். அது பயம் வருதுன்னா, ஓகே நான் கரெக்டா நான் மெசேஜ் கொடுக்கணும், எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு ஒரு நோக்கம் வரும், வராமலாம் இருக்காது, சொல்லுவோம் நினைப்போம். ஆனா நம்ம வந்து அந்த அந்த பயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அது அது ஏன் வருதுன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வருது. புறத்துல நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்காக செயல் நான் என்ன பண்ண முடியும்,
அப்படின்னு பாருங்க. இந்த பயத்து பக்கம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இது அதிகமாயிடும், உங்க செயல்ல வந்து நீங்க செயல்படுத்த முடியாம போயிடும். ஓகே ஓகே சரிங்களா. நீங்க வந்து அங்க வந்து என்ன எல்லாரும் என்ன பாடணும், நான் சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அது தவறு இல்லை. பட் அது வந்து நீங்க அந்த பயத்தை வந்து யூஸ் பண்ணி நீங்க செயல்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பயம் வரும்போது அதுக்கான ஒரு முடி டிசிஷன் பண்ணி டிசிஷன் பண்ணிட்டு ஓகே இதை என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செயல்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா, உள்ள ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்காது. தப்போ ரைட்டோன்னு சொல்லிட்டு அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பட் நான் அட்டெண்ட் பண்றது அட்டெண்ட் பண்றேன்ன்றது அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா, எல்லாருக்கும் வந்து இனிஷியல்லே சக்சஸ் வராது சார். எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா அடி விடும். எல்லாருக்குமே பெரிய பெரிய இடத்துக்கு போனவங்களுக்கு எல்லாம் வந்து தோல்விகள் நிறைய பார்த்ததுனாலதான் அந்த இடத்துக்கு போயிடறாங்க, சக்சஸே பார்க்கல அவங்க லைஃப்ல. சரிங்களா, சோ தோல்வி இருக்கணும், ஆனா தோல்வியே இருக்கணும்னு நான் சொல்ல, அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும், இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும், அப்படியே அப்படியே ஒரு ஒரு படியே நம்ம ஏறுவோம். ஓகே ஓகே தேங்க் யூ சார். சரிங்களா, ஓகே சார், நன்றி, தேங்க் யூ. சார் ரேமன் சார், ஆ ஓகே, ஆ 1 hour ஆயிடுச்சு. இன்னொருத்தர் யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு, பட் நம்ம அடுத்த செஷன் வந்து கண்டிப்பா அவர் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், வேணா அவர் என்கிட்ட கண்டிப்பா பேசட்டும். அடுத்த செஷன் வேணா நம்ம வந்து இன்னொரு வாட்டி இதுக்கான சப்ஜெக்ட் திரும்ப எடுப்போம், ஏன்னா இது ரொம்ப தேவைப்படுது எல்லாருக்கும். இன்னைக்கு எனக்கு தெரியும் இது ஒரு சண்டே, இருந்தாலும் எல்லாரும் வந்ததுக்கு இந்த டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கொடுத்து நீங்க எல்லாம் வந்து கேட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரேமன் உங்களுக்கும் கூடான கூடி நன்றி, ஏன்னா இந்த டைம் ஒதுக்கி எல்லாருக்கும் இதை போய் சேரணும்னு நீங்க வந்து ஒரு ஓஸ்டா எடுத்து நடத்துறதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கும் இந்த இதை பேசுறதுக்கு ரொம்ப எப்பவுமே ஆர்வம் சந்தோஷம். இது எப்படியாவது கொண்டு போய் மக்களுக்கு சேரணும் புரியணும் அப்படின்னு நினைக்கிறதுல எனக்கு உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம்.